முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் கர்த்தருக்கு அதற்கு காத்திரு. நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். இந்த வார்த்தைக்கு நாம் ஜெபிப்போம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு நபரும் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அப்பா தேவனே, குறித்த காலத்திற்காய் தரிசனத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. அது ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அது வந்தே தீரும் என்று வசனம் சொல்கிறது. அது நடந்தே தீரும் என்று வசனம் சொல்கிறது. தேவனே, எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நாங்கள் எப்பொழுது நினைச்சு பார்க்கிறோம். தேவனே, பரிசுத்த ஆவியானவர், இந்த தரிசனம் நடந்தே தீரும். இயேசுவே, எங்களுக்கு சொன்ன வாக்கியங்கள் நிறைவேறியே தீரும். உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேவனே, செய்தி மூலம் தேவனே எங்க இடத்தில் பேசுவீராக. தரிசனம் இல்லாத எங்களுக்கு தேவனே தரிசனத்தை தாங்க. தரிசனம் இல்லாத யாராவது இருந்தால் அவர்களுக்கு புதிய தரிசனத்தை உண்டாக்குங்க. ஒரு எண்ணத்தை உண்டாக்குங்க. ஒரு விருப்பத்தை உண்டாக்குங்கப்பா. உம்முடைய கரத்திற்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் சொல்லுவோம். அபூக்கு என்ன சொல்லுது வசனம்? குறித்த காலத்திற்காய் இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. குறித்த காலத்திற்காய் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இந்த சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆனா சில வசனம் அடுத்தது சொல்லுது. தொடர்ச்சியப்படுங்க. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமீன் சொல்லுங்க. நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லிட்டார்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றது அவருடைய பொறுப்பு. ஆமீன் சொல்லுங்க. நிறைவேற்றது யாருடைய பொறுப்பு? கர்த்தர் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்றால் அதை நிறைவேற்ற கர்த்தரும் அவருடைய தூதர்களும் வல்லவர்களா இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. அதை அவர்கள் நிறைவேற்றி தீர்ப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. நமக்கும் இந்த தரிசனத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் முதல்ல தரிசனத்தை என்ன பண்ணாரு? 6வது வருஷத்துல 7வது வருஷம் போறோம். அந்த தரிசனத்தை நம்ம நினைவு கூறுவோம். போகும்பொழுது கர்த்தர் வந்து தரிசனத்தான் கொடுத்தாரு. தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்மள்ட்ட பேசினாரு. என்ன பேசினார்னா, உனக்கு மந்தைகளை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது ஒரு எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மந்தை இருக்கு. அந்த மந்தையில நான் மெய்ப்பனா இருக்கிறேன். அந்த மந்தையில தரிசனத்தை நினைவு கூறுறோம். நம்ம இந்த தரிசனம் நிறைவேறிட்டிரும். அதுக்காக தான் நினைச்சு பாக்குறோம். 6வது வருஷத்துல இருந்து 7வது வருஷத்துக்கு போறோம். ஒரு பரிபூர்ணமான ஆண்டுக்கு போறோம். இப்ப நினைச்சு பாக்குறோம். ஹலேலூயா. கர்த்தர் சொன்னாரு, உனக்கு கொடுத்த மந்தைகள் என்ன பண்ணுவேன்? பலத்த மந்தைகளை தருவேன், பலத்த ஆடுகளை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அந்த மந்தையில ஆடுகள் எப்படி இருக்குமா? கொடுத்தவைகளாய் பலத்தவைகளா இருக்கும். பலத்தவைகளா இருக்கும் பொழுது அது வந்து இடம் கொள்ளாமல் அளவு ஆடுகள் அந்த மந்தையில பெருகி போகுது. உடனே நான் பாக்குறேன், சரி மந்தையில ஆடுகள் பெருகிடுச்சுனால ஒரு நல்ல ஒரு கொடுத்த பலத்த ஆடை என்ன பண்றோம்? அதை அழைத்து அதுக்கு ஒரு மந்தை என்ன பண்றோம்? வச்சு தரோம். அந்த மந்தை என்ன பண்ணுது? அந்த மந்த பெரிய மந்தையாகி அது ஒரு பலத்த மந்தையாகுது. ஆமீன் சொல்லுங்க. அங்கிருந்து ஒரு ஆடு எடுத்து அங்கேயும் பலத்த மந்தைகள் பலத்த ஆடுகள் உண்டாகுது. அங்கிருந்து ஒரு ஆடு எடுத்து இன்னொரு பக்கத்துல கட்டுறோம். அது ஒரு பலத்த மந்தையாகுது. அது பலத்த ஆடுகள் என்ன பண்ணுது? பெருகிட்டே இருக்கு. அதை தூக்கி இன்னொரு இடத்துல கட்டுறோம். ஒரு ஒரு ஆடா செப்பரேட் பண்ணி இந்த கூட்டத்துல தொழுவத்தில் இருக்கிற நிறைய ஆடுகள் இருந்தாலும் சில ஆடுகள் மிக பலத்ததாய், தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பினதாய், தேவனுக்காய் சாட்சியை வாழ்கிறதா இருக்கும். அதை எடுத்து என்ன பண்றோம்? அது ஒரு மந்தையா மாற்றம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் அப்பதான் சொன்னாரு, பலத்த மந்தைகளை நீ உண்டாக்குவ, சபைகளை நீ ஸ்தாபிப்ப. ஆமீன் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. இப்ப தரிசனத்தான் என்னென்ன தரிசனம் கொடுத்தாரு அதனால நம்ம நினைச்சு பார்க்கணும். அது நினைவு கூறணும். அது தாமதித்தாலும் அது நடந்து தீரும். ஆமீன் சொல்லுங்க. தாமதிக்கிறது போல தோன்றினாலும் கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை நிமித்தம் அது நிறைவேறி தீரும். ஆமீன் சொல்லுங்க. அடுத்து கர்த்தர் தொடர்ச்சியா அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, பெரிய சபை, சபை பலத்த சபை, பெரிய சபை. இதுதான் கர்த்தர் தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சபைகள் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிறதாகவும், ஆத்துமாக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறதாகவும் கர்த்தர் காட்டிக்கிட்டே இருந்தாரு. அதை எண்ணிக்கை முத கொண்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. எப்படி காட்டிக்கிட்டு இருக்காருனா, 7 வருஷத்துக்கு 7-8 வருஷம் முன்பு இது ஆரம்பிச்சு இது வரையில் போன மாதம் முத கொண்டு காட்டி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வெள்ளை சட்டை போடுறதுல அவ்வளவு ஈடுபாடுன்னு என்ன பண்றது இல்ல?
ஒரு ஈடுபாடு எனக்கு வெள்ள சட்டையில என்ன பரிசுத்தங்கிறது இருதயத்துல இருக்கு, வெள்ள சட்டையில இல்ல அப்படிங்கறதுதான் நான் இதுவரை உணர்றேன். அப்படி சுத்தமா வெள்ள சட்டையே போடுறது ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கும் பொழுது, போன மாதம் ஒரு தரிசனத்துக்கு ஆவியானவர் காட்டுறார், ஒரு பிரம்மாண்டமான சபை நம்முடைய சபை இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமான சபையா இருக்குங்க, பலத்தது அந்த தூண்கள் முத கொண்டு பலத்த தூண்களா இருக்கு. நான் வரேன், வர்ஷிப் நடந்துகிட்டு இப்படி வரேன், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன், மக்கள் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் என்ன பண்ணிருக்காங்க, இது ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கலாம் இல்ல வெளியரங்கமாகவும் இருக்கலாம், எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்காங்க, நானும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன். உள்ளார வர்ற அந்த தூண்கள்லாம் பாக்குறேன், அது பலத்த தூண்கள். அது இதுலயும் ஒரு ஓமை இருக்கலாம், நான் தூண்களுக்கு வந்து அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தூண்கள்லாம் பலத்தவைகளா இருக்கிறது, பிரம்மாண்டமான சபை, டோரை பாக்குறோம் அவ்வளோ ஒரு பெருசா இருக்கு. உள்ளார வர ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் துதித்து கொண்டிருப்பதை கத்தர் காட்டினார். ஆமீன் சொல்லுங்க. இது என்ன நேற்று ஆரம்பிச்சுதான் அப்படின்னா இல்ல, 7 வருஷம் 8 வருஷமாய் கத்தர் காட்டி கொண்டே இருப்பது பெரிய சபையதான் கத்தர் காட்டினார். ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம், மெகா சர்ச் மெகா சர்ச்னு என்ன பண்றோம், இதனால் பேசுவது நிமித்தம் சிலர் சிலரினால் பகைக்கப்பட்டோம், சிலர் சிலரினால் ஏளனப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சிலரினால் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஏ மெகா சர்ச்சாண்டா, இடமே இல்லை, கொட்டாக உட்காந்துட்டு மெகா சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்காண்டா அப்படின்னு ஏளனப்படுத்தினார்கள். கத்தர் பார்த்தால் என் புள்ளை ஏளனப்படுத்துறியா, குட்ரா பெரிய இடத்த. ஹல்லேலூயா. தரிசனம், தரிசனம் என்ன, நம்மள்ட்ட தரிசனம் இருப்பது நிமித்தம் கத்தர் இடத்தை கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. நம்மள்ட்ட தரிசனம் இருப்பது நிமித்தம் கத்தர் நமக்கு பில்டிங் என்ன பண்ணுவாரு, தருவார். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு தரிசனம் இருப்பது நிமித்தம் நமக்கு ஆத்துமாக்களை அள்ளி கொண்டு கத்தர் வருவார். ஆமீன் சொல்லுங்க. சும்மா ஒரு சிறு கூட்டமான இருக்க மாட்டோம், ஒரு பெருங்கூட்டமாய் மாறுவோம். ஆமீன் சொல்லுங்க. பெருங்கூட்டமாய் மாறுவோம். ஆமீன். நீங்க பாருங்க, வேணவன் டைரியில எழுதி வைங்க, பெருங்கூட்டமாய் மாறுவது உறுதி. ஆமீன் சொல்லுங்க. அப்போ சொல்லுவீங்க, இதான் என் போட்டோஸ்னா எடுத்து வைக்கிறோம், ஏன் லைவ்னா போடுறோம், இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் காட்டணும், சாட்சிகள் எடுத்துக்க, இப்படிதான் இருந்தோம் பாரு, இங்க இருந்த அந்த இடத்துக்கு கத்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமே இவைகள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால கத்தர் கொடுத்த தரிசனம் ஒன்றும் கீழே விழாது. உங்களுக்கு கத்த தரிசனங்களை என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. உங்களுக்கும் வாக்கு தத்தங்களை கத்தர் என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அந்த தரிசனங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறிய தீரும், ஒரு வார்த்தை அந்த எழுத்தின் உறுப்பு கூட கீழே விழாது. ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த தரிசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறி தீரும். தேவன் பொய் சொல்ல, அவர் மனிதர் அல்ல, அவர் தேவன். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால சொன்னது என்ன பண்ணுவாரு, செய்து முடிப்பார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான எக்கச்சக்க தரிசனங்கள், எக்கச்சக்க தரிசனங்கள்ல கத்தர் நம்மள்ட்ட காட்டினதுதான் என்னைக்கு முத கொண்டு காட்டுற. அடுத்த மயில்கல்லன் 200 மயில்கல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆத்துமாக்கள் 200 மைல்கல்ல நீங்க அடைவீங்க. அந்த 200 நம்ம ரீச் பண்ணுவோம். ஆமீன் சொல்லுங்க. அந்த 200 வந்து வந்த உடனே மிகப்பெரிய ஒரு பூம், ஒரு எப்படி நடக்குன்னா, ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் நடந்து 200 பணத்த சபையா பெரிய சபையா மாறிடும். ஆமீன் சொல்லுங்க. பெரிய சபையா மாறுற அந்த தருவாயில நம்ம ஒரு பெரிய இடத்த, இன்னொரு இடத்த வாங்குவோம். ஆமீன் சொல்லுங்க. அது ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கும், வாங்கியிருப்போம். அது ஹீலிங் சென்டரா இருக்கும். அங்க நோயாளிகள் ஃப்ரெஷ்ஷான காயத்தோடு வருகிறவர்கள் அங்கு கொண்டு வரப்படுவார்கள், கைகளை வைப்போம், அவர்கள் சுகப்படுத்தப்படுவார்கள். ஆமீன் சொல்லுங்க. நான் நிறைவேறி தரும், கத்தர் சொன்னது இதுவரை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அவர் சொன்னது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. இதுவரை சொன்னது எல்லாம் அப்படி நடந்துகிட்டே இருக்கு. ராஜாக்கள்லாம் கொண்டு வருவாரு, இணைப்பு வாங்குவாரு. ராஜாக்களை ஒன்னு, ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல நீ உட்கார விடாருனாரு, நீ ஒன்னு ராஜாவை மாற்றுவண்டாருனாரு, பெரிய இடத்த தருவண்டாருனாரு, சொன்னது எல்லாம் நிறைவேறிட்டே வருது. ஆமீன் சொல்லுங்க. ஒன் பை ஒன்னா சிலது காலம் தாமதிப்பது போல் தோன்றினாலும் நிறைவேறித்திரும். ஆமீன் சொல்லுங்க. எனக்கு நான் எப்படி நினைச்சேன்னா, ஊழித்து வந்த இன்னும் தரிசனம் காட்டிட்டு இருக்காரா, ஊழித்து வந்த புதுசு வந்த உடனே பெரிய மெகா சர்ச்சை கொடுத்துருவாருன்னு நினைச்சேன். எப்படி நான் நினைச்சது, கண்டிப்பாக சபையை ஆரம்பித்த உடனேயே நாம் மெகா சர்ச் என்ன பண்ணுவோம், வளர்ந்து விடுவோம், பெருகி விடுவோம் என்று நினைத்துதான் வந்தேன். கவனிங்க, நான் பார்க்கும் போது என்ன பார்க்கணும், நாங்க திரும்ப என்ன பண்ணோம், நான் நினைச்சேன் சர்ச்ச ஆரம்பிச்ச உடனே பலத்த ஆடுகளையும் அப்படித்தான தரிசனம் காட்டிட்டு இருக்காரு, ஆத்துமாக்களை அள்ளி கொண்டு வந்து கத்தர் கொட்டுவாரு, அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிதான் காட்டிட்டே இருந்தாரு, காட்டிட்டே இருந்தாரு.
ஆனா அதுக்கு படிநிலைகளை கத்தர் வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. ஆயத்த நிலைகளையும் படிநிலைகளையும் கத்தர் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. அதுதான் வண்ணத்து பூச்சி உதாரணத்தை பாருங்க. வண்ணத்து பூச்சி பறக்குதுன்னா உடனே வண்ணத்து பூச்சி பறந்து வந்துச்சா? ஏங்க அது ஒரு புழுங்க. வண்ணத்து பூச்சி பறக்குறது வந்து புழு. அது ஒரு ஒரு புழுவானது தன்னை ஒடுக்கி கொண்டு ஒரு கூட்டுக்குள் வைத்துக் கொள்ளுமா? ஒரு கூட்டுக்குள் வைத்துக் கொண்டு தன் எச்சிலை அந்த உமிழ்நீரை அது என்ன பண்றது அதுல தெளித்து அந்த கூட்டுக்குள் வைத்துக் கொண்டு தன்னை அப்படியே உபவாசத்துல இருக்குமா? அது சாப்பிடவே சாப்பிடலாம். எப்படி இருக்குமா? பாஸ்டிங்ல இருக்குமா? சாப்பிடவே சாப்பிடாதமா? இந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வராதான். அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்குமா? புழுவானது தன்னை ஒடுக்கி கொண்டு புழுவா இருக்கும்போது பெருசா இருக்கும். ஆனா கூட்டு புழுவாய் மாறும்போது ரொம்ப சின்னதாயிடும். சின்னதாயி உள்ளரே கிடக்கும், பல நாள் கிடக்கும். அப்படியே கடந்து 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 அந்த கூட்டுக்குள்ளேயே கடந்து அந்த வெப்பத்தை அனுபவித்து 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 ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அந்த கூட்டை உடைத்து கொண்டு பறந்து வானத்துக்கு போது போல நாம நம்மையும் கத்தரப்படுதான் கொண்டு வருவாரு. ஆமீன் சொல்லுங்க. எப்படி கொண்டு வருவாரு? படிப்படியா தானே போடுவாரு. நானா நினைச்சு எனக்கு வந்து நான் நான் நினைச்சுக்கிட்டு தானே, எனக்கு அப்போ உள்ள சத்தியத்தின்படி அப்போ உள்ள மெச்சூரிட்டின்படி நான் நினைச்சேன். இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, இப்ப பிரமிப்ப உண்டாக்க போறாரு பாரு. அவன் ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா. அப்படியும் செய்வார், இப்படியும் செய்வார். ஆமீன் சொல்லுங்க. படிப்படியாவும் கொண்டு போவார், ஒரேடியாவும் தூக்குவார். ஆமீன் சொல்லுங்க. உடனே நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்? ரெடியா? ரெடியா இருக்கணும். இப்படியும் செய்வாரு. ஆரம்பிச்ச உடனே கொண்டு போய் ஒரு 500 ஆத்மாவை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க கத்தரால் முடியும். படிபடியாகவும் ஆசீர்வதிக்க கத்தரால் முடியும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் கண்டிப்பாய் நிறைவேறி 7வது வருஷத்துல கால் எடுத்து வைக்க போறோம், நிறைவேறி தீரும். ஆமீன் சொல்லுங்க. நிறைவேறி தீரும். ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்ல கத்தர் மனிதர், தேவனவர். ஆமீன் சொல்லுங்க. அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த தரிசனத்தையும் கத்தர் நிறைவேற்றி தருவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்ல சொல்லுங்க. இப்ப தரிசனம் ஒருத்தவங்க இருந்தா கத்தர் என்ன செய்வார் அதுதான் யோசிக்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் நடுவே இருக்கிறார்கள். பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் இந்த பக்கத்திலே ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. தெரிஞ்ச சம்பவம் தான். தரிசனம் நமக்கு இருந்தால் ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய தரிசனம் இருக்குன்னு வச்சீங்க, நீங்க தான் தாவிது. உங்கள்ட்ட மிகப்பெரிய தரிசனம் இருக்கு, ஆனா நீங்க சிறு பிள்ளையா இருக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க? ஒரு 17 வயசு பையன் வச்சுப்போம், சிறு பிள்ளை. ஆனா உங்க தலையில மிகப்பெரிய தரிசனத்தை கத்தர் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இங்கேயும் பாருங்க, யுத்த காலத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்த காலத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. சவுலும் சவுலோட படைகளும் யுத்த காலத்தில் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? அங்க கோலியாத்தும் பெலிஸ்தியர்களும் சவுலுக்கும் சவுலின் படைகளுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாள் அந்த கொக்கரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் கோலியாத்து வந்து இஸ்ரேல் மக்களை இகழ்வான். மிகவும் பயங்கரமா என்ன பண்ணுவான்? திட்டுவான். பயங்கரமா அவதூறுகளை பரப்புவான். இல்ல சொல்லுங்க. இதை சவுலும் சவுலின் சேனைகளும் கேட்டுக்கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். இல்ல சொல்லுங்க. அந்த 40வது நாள் வசனம் கவனிக்கணும். அந்த 40வது நாள் உங்களுக்கு தரிசனம் இருக்குன்னா கத்தர் எந்த நேரத்துல உங்களை எங்க கொண்டு போகணும்னு கத்தர் நேர்த்தியா இருந்திருப்பான். அப்படின் சொல்லுங்க. நேர்த்தியா இங்க கொண்டு செல்வான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் ராஜா கூட இணைக்கிற தேவன். சிறுமைப்பட்டவனை குப்பையிலிருந்து அவனை உயர்த்தி கோபுரத்தை வைக்கிற தேவன். அப்படின்னு சொல்லுங்க. இந்த விஷயத்த பாருங்க. இவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். தம்பிலா கவனிச்சிங்க,
சின்ன பசங்க சாதாரண ஆள் கிடையாது. இதே போல நானும் ஒரு காலத்துல என்ன பண்ணிருந்தேன், இப்படிதான் நான் உட்கார்ந்து இருந்தேன். ஹல்லேலூயா. இவங்கள்ட்ட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இவங்கள்ட்ட டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, அதுக்கு ஏற்ற நேரத்துல கத்தர் வெளிப்படுத்தி என்ன பண்ணுவாங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது தெரியாது, இப்ப ஃபியூச்சர்ல தெரியும், டாக்டர் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தோமா. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இருந்து டாக்டர் என்ன வந்திருக்காங்க, இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் சாதாரண நபர்களை நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து சில அடவடிக்கைகளை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஹல்லேலூயா. தம்பி கொஞ்சம் மலை தீப்பா, நல்லா கவனிங்க. கோழியா தங்க கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறான், இங்க தாவி என்ன பண்ணிட்டு இருக்கான், வீட்டுல இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனா பரலோகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தாவீது அந்த யுத்தகலத்திற்கு சென்று கோலியாத்தின் தலையை கொய்து அங்கு மிகப்பெரிய தரிசனத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் தாவீது எங்க இருக்கிறான், ஆடு மேய்த்துக் கொண்டு வீட்டில் இருக்கிறான். அவன் போவதற்கு வாய்ப்பே இல்லை. யுத்தகலத்தில் சவுலும் சவுலின் சேனைகளும் இருக்கிறார்கள். ஏன், தாவீதின் சகோதரர்களும் யுத்தகலத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பெரியவர்களாய் வரலாம், ஆனால் வாய்ப்பே இல்லாத தாவீதுதான் இந்த இடத்தில் பெரியவனாய் ராஜா கூட அமர்ந்திருக்கிறவனாய் ஏன் ராஜாவாய் வாழப் போகிறான். அமைன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது என்றால் கத்தர் அதற்கான மனிதர்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அமைன் சொல்லுங்க. இந்த நேரத்தில் எங்க இருக்க வேண்டும் என்று கத்தர் முடிவு செய்து அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வான். அமைன் சொல்லுங்க. அங்க யுத்தகலத்தில் 39 நாட்கள் கோலியாத் மிகவும் கொடூரமா பேசிக் கொண்டிருக்கிறான், அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறான். 40 நாள் ஈசாய் சொல்லுகிறார், தாவீதின் அப்பா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், தாவீதே நீ கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு சகோதரர்களை பார்த்துட்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட அடையாளத்தை பெற்றுக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அங்கு புக்கில் எழுதியிருக்கிறது, புக் ஆஃப் டெஸ்டினியில் தாவீதை பத்தி எழுதியிருக்கிறது, தாவீது யுத்த காலத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு கோலியாத்தின் தலையை கொய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதற்கான நேரம் வந்து விட்டது. புரியுதுங்களா? கத்தருக்கு லேசான காரியம். யுத்த வீரனா தாவீது? யுத்த வீரனா? யுத்தத்தில் வல்லவனா? யுத்தகலத்தில் நின்று ஏதாவது ஆயுதங்களை அவனுக்கு எடுத்து போராட தெரியுமா? யுத்தம் பண்ண தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆடு மேய்க்கிற பக்கத்துல கை கொடுங்க. ஒன்றுமே தெரியாது. யுத்தத்தில் வல்லவனும் அல்ல, ஆனால் அவனை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை கத்தர் இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. சவுலை வச்சு கொண்டு வந்தா பெரிய விஷயம். சவுலை வச்சு கொண்டு வர்றது ரொம்ப எளிதானே, ஏன்னா சவுல் யுத்த வீரன். சவுல்கிட்ட இருக்கிற படைகள், படை வீரர்கள் யுத்த வீரர்கள். ஆனால் தாவீது ஒரு சின்ன பையன், அதுவும் ஆடு மேய்க்கிறவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை பாருங்க, அதான் கோல்டன் டைம் அது. இந்த நேரத்துல கத்தை உங்களை இங்க கொண்டு வரணும்னு நினைச்சா அங்க கொண்டு போவார். இந்த நேரத்துல இந்த மனிதர்களை கொண்டு வந்து கத்தர் உங்களை சந்திக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. வாய்ப்புகள் பக்கத்துல எடுத்து கொண்டு சொல்லுங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. கத்தருடைய கிருபை, கத்தருடைய தயவு, கத்தருடைய இரக்கம் யாருக்கு இருக்கும்? அவங்களுக்கு தான் அமையும். நல்லா கவனிங்க. போமாசோட மனைவி பேர் என்ன? போவாசோட மனைவி பேர் என்ன? போவாசோட மனைவி பேர் என்னங்க? யாரு? யா போவாசு? எங்க ஊர்ல போவாசுன்னு யாருமே
போவாசோட மனைவி ரூத்துங்க. ஆனா ரூத் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பண்ணையா இருக்கு மனைவி ஆவான்னு அவன் நினைச்சு பார்த்துப்பாளா? அவன் வந்து ஒரு விதவை, அதுவும் புறஜாதி பெண், மாமியாரோட பின்னு என்ன பண்ணிருக்கா, மாமியாரோட ஒட்டிட்டு வந்திருக்கா இஸ்ரேலுக்கு. நல்லா கவனிங்க, அங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. மாமியார் சொல்றான், நான் கிளம்புறேன் போய் நெல் பொறுக்கிட்டு வரேன், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எல்லாரும் செத்துட்டாங்க, நம்ம எப்படியா வாழணுமே, நான் நெல் பொறுக்கிட்டு வரேன் கிளம்புறா. உடனே மருமக சொல்றான், இன்னைக்கு உள்ள மருமகள் என்ன பண்ணிருக்கோம், நல்ல மருமகளுங்க இருக்கிறீங்க, உடனே மருமகள் நம்மள கோபப்பட கூடாது. ஹல்லேலூயா. மாமியாரா பாரு, காலை எடுத்து போட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு காட்டல. உடனே அவ சொல்றா, மாமியாரு நீங்கள் வீட்டில் இருங்கள், நான் சென்று ஏதாவது அகப்படுமா என்று பார்த்து விட்டு வருகிறேன். ஆமீன் சொல்லுங்க. உடனே மாமியார் சொல்றான், நீ என்ன பண்ணு, போய் நீ ஏதாவது ஒண்ணு எடுத்துருவா, ஏதாவது ஒன் நெல் பயிர்களை பூரிட்டு வாணோன்னு கிளம்பிட்டான். வசனம் சொல்லுது பாருங்க, இதாங்க கோல்டன் டைம், டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆட்களோட கத்தர் கொண்டு போன சேர்ப்பாரு, பெரிய ராஜா கூட கத்தர் கொண்டு போய் சேர்த்துடுவார். நீ பாருங்க, கண்ணா குழந்தை இடத்துல அவன் போலியா, அவளுடைய கால்கள் கரெக்டாக போவாசி நிலத்திற்குள் சென்றது. ஆமீன் சொல்லுங்க. அவள் அறிந்து வைத்திருந்தாளா? ஒரு வகையில் போவாஸ் யாருக்கு சொந்தக்காரன் வரா, சொந்தக்காரன் வராரு, நெகேமியாவுக்கா, மாமியாருக்கு. சூப்பர், பாப்பாக்கு அவர் கை தட்டுங்க. நகோமி, ஹல்லேலூயா. ஒரு வகையில் நகோமிக்கு அந்த சொந்தக்காரன் வயல்ல தான் அவன் போயிருக்கிறான், போய் அங்க பொறுக்கி கொட்டிருக்கிறான் அரிக்கட்டுகளை. அங்க விழுகிற அரிக்கட்டுகள்ல இருந்து விழுகிற அந்த தாள்களை, நெல் தாள்களை என்ன பண்றா, கதிர்களை எடுத்து பொறுக்கி கொண்டிருக்கிறான். பொறுக்கி கொண்டிருக்கிற தருணத்துல அவர்கள் ஈனம் பண்ணுகிறார்கள். யார் ஈனம் பண்ணுகிறது? வேலையாட்கள், வேலை செய்கிறவர்கள் ஈனம் செய்கிறார்கள். அந்த நேரத்துல கோல்டன் டைம்ல போவாஸ் அந்த வயலுக்கு வருகிறான். நல்லா கவனிங்க. இப்படிதான் கத்த, இப்ப என்ன யோசிச்சு பாக்குறேன், எப்படி அம்மெல்லாம் கொண்டு போய் இப்படி நினைக்கிறாரு, அப்படி கொண்டு போறாரு, தள்ளப்பட்டவனை தூக்கி உயர்த்துறாரா, என்னடா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களை யாராவது தள்ளுறாங்களா, உங்களை தள்ளப்பட்ட கல்லு யாராவது ஒதுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்க. நீங்க தான் அந்த வீட்டிற்கு மூளைக்கல்லாம், முக்கியமான கல்லா, கார்னர் ஸ்டோனா மாற போறீங்க. ஆமீன் சொல்லுங்க. தாவீது சாதாரண ஆள் இல்ல, நல்லா கவனிங்க. ஆனா குடும்பத்துல அவன் சாதாரண ஆளா அவன் மதிக்கப்பட்டான். குடும்பத்துல அவன் இருக்கிறதாகவே மனதில், தகப்போடைய மனதில் இல்லை. சாமுவேல் வந்து வராரு, வீட்டுக்கு வராரு, நல்லா கவனிங்க. ஒரு ஒரு நல்லா யோசிக்க போறோம், நீங்க சாதாரண ஆட்களும் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. சாமுவேல் வந்து தாவீது அபிஷேகிக்க வீட்டுக்குள்ள வராரு. உடனே ஈசாய் வந்து தன் பிள்ளைகளை வரிசைப்படுத்தும் பொழுது எல்லாரையும் வரிசைப்படுத்தாங்க, பெரியவன் இவன், அடுத்தவன் இவன், அடுத்தவன் இவன், யுத்த வீரன் அவன், இவன் எல்லாம் வரிசைப்படுத்துறாரு. ஆனா ஆவியானவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, மௌன் பிரதர், ஆவியானவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இவர்களில் ஒருவனும் இல்லை, எனக்குரிய ராஜா இங்கு இல்லை. ஹல்லேலூயா. ராஜா எங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜா எங்க இல்லையா? வீட்டுல யுத்த வீரன், வீட்டுல அந்த குடும்பத்துல அவன் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க யாரையும் கத்தர் அபிஷேகிக்கல, யாரையும் ராஜா வாக்கல. அபிஷேகிக்க வேண்டிய ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பெயர் மறக்கப்பட்டு மறுக்கப்பட்டு ஆடுமேய்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. உடனே சாமுவேல் கேக்குறாரு, நான் அபிஷேகிக்க வேண்டிய ராஜா இவர்கள் அல்ல, இன்னும் யாராவது உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. உடனே ஈசாய்க்கு நினைப்பு வருது, ஆமா இல்ல, உதவாக்குற ஒருத்தர் இருக்கிறான், இந்த கரா இருக்கிறான், ஆமா வீட்டுல ஒருத்தன் படிக்காத போய் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு காரண ஒரு ஒரு தள்ளப்பட்ட கல் ஒருத்தர் இருக்கிறான், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான், அவன் எதுக்கும் உதவி இல்லாத ஆளு, அதனால கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து என்ன பண்றேன், அவன் மேய்க்க சொல்லிருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு அபிஷேகம் வருகிறது? யாருக்கு அழைப்பு வருகிறது? யாருக்கு தரிசனம் பிறக்கிறது? யாருக்கு ஆசீர்வாதம் வருகிறது? குடும்பத்தில் உங்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால், சமூகத்தில் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்றால், உங்களை தான் கத்தருக்கு தேவைப்படுறீங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க தான் கத்தருக்கு தேவைப்படுறீங்க. ஆமீன் சொல்லுங்க. யாரு கத்தருக்கு தேவைப்படுறீங்க? குடும்பத்துல யாராவது உங்களை புறக்கணிச்சு இவன் வேஸ்ட், யூஸ்லெஸ், தண்டம், தண்ட சோறு அப்படின்னு சொல்றாங்களா, அது போல ஆட்களை தான் கத்தருக்கு தேவை. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆடுமைச்சிட்டு இருக்கிறான், அழைப்பு வருகிறது, வந்தா நல்ல செவந்தவன், நல்ல பெரியவன்,
நல்ல யுத்த வீரா நல்ல படிச்சவன் அவனா சாமுவேல் அபிஷேகம் பண்ணலங்க. தலைமுடினா அப்படியே ஆடு மேய்க்கிறவன தலைமுடி எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. அவனை கத்தர் அபிஷேகிக்கிறார் அமீன் சொல்லுங்க. அவனை கத்தர் ராஜாவை மாற்றுகிறார் ஆமென் ஹல்லேலூயா. போவாஸ் கதைக்கு அப்படியே வந்துட்டு போவோம். போவாச பாருங்க அங்க அவ பேர் என்ன ரூத். அங்க நெல் பொறுக்கிட்டு இருக்கிறா அந்த டைம் பாருங்க. அதான் கத்தருடைய அனுக்கிரக நேரம் ஆமீன் சொல்லுங்க. அந்த அனுக்கிரக நேரத்தில் கரெக்டா போவாசங்க வராது. அவர்கள் ரூத்தை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னை போவா சொல்றாரு அவளை ஏளனம் செய்யாதீர்கள் ஆமீன் சொல்லுங்க. சில கதிர்களை வேண்டும் என்றே சிந்த விடுங்கள் அவள் அவை அவைகளை அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் ஆமீன் சொல்லுங்க. இரக்கமா இல்லையா கிருபையா இல்லையா கர்த்தருடைய இருதயத்தில் இருந்து நீங்கள் தயவையும் கிருபையும் பெற்று விட்டீர்கள் என்றால் மனித தயவையும் மனித இரக்கத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள் ஆமீன் சொல்லுங்க. யார்கிட்ட இரக்கத்தை முதல்ல பெறணும்? கர்த்தருடைய இருதயத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்றால் மனிதர்களது இருதயத்திலிருந்து நீங்கள் தயவையும் இரக்கத்தையும் பெற்று விடுவீர்கள் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அம்பியஸ்டர் இருங்க, வேக்சினேஷன் போடணும். கவனிங்க, நல்லா கவனிங்க. பொறுக்கிட்டு இருக்கிறா வேண்டும் என்று அவர்கள் கதிர்கட்டுகளை சிந்து விடுகிறார்கள் ஆமீன் சொல்லுங்க. கதிர்கட்டுகள் சிந்தப்பட்டு கிடக்கு. யோசிச்சு பாருங்க, இது நல்ல முதலாளியா? நல்ல முதலாளியா கட்ட முதலாளியா? போவாச நல்ல முதலாளியா? நல்ல முதலாளியா கட்ட முதலாளியா நம்மளுக்கு தெரியாது, ஆனா நீதி உள்ள முதலாளி ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கதிர்கட்டுகள் வேண்டும் என்றே அவர்கள் விட்டு செல்கிறார்கள். அவைகளை ரூத் அள்ளி கொண்டு மாமியார் இடத்திற்கு செல்கிறார் ஆமீன் சொல்லுங்க. அங்க போய் காட்டுறா பாருங்க, இவ்வளவு கதிர்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், பொறுக்கி வந்திருக்கிறேன். யாருடைய வயல்னு சொல்லும் பொழுது அவ யோசிக்கிறா அது போவாசோட வயல் ஆமீன் சொல்லுங்க. ஃபியூச்சர்ல கதிர் பொறுக்கினவள் தான் அந்த வயலுக்கே சொந்தக்காரியா மாறுகிறான். எந்த வயலில் அவள் கதிர் பொறுக்கினாலோ அந்த வயலுக்கே அவள் சொந்தக்காரியாய் மாறுகிறாள் ஆமீன் சொல்லுங்க. இந்த இணைப்பை யாரு ஏற்படுத்தினது? இந்த தரிசனம் நிறைவேறதை யார் ஏற்படுத்தினது ஆமீன் சொல்லுங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. போவாஸ் ரூத் வம்சத்துலதான் யாரு வர்றது? தாவீது வராரு. அடுத்து யாரு வரா? தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிறார் ஆமீன் சொல்லுங்க. இது சாதாரணமான இணைப்பா? தெய்வீக இணைப்பு ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய தரிசனத்தையும் நம்முடைய தரிசனத்தையும் கர்த்தர் இப்படிதான் நிறைவேற்றுவார் ஆமீன் சொல்லுங்க. சாதாரணமா போறான், சாதாரணமா ஒரு அறிக்கட்டுகளை பொறுக்க செல்கிறார் செல்கிறாள். ஆனால் அந்த வயல் தான் எவருடைய வயலா இருக்கு? போவாசுடைய வயலாய் இருக்கிறது ஆமீன் சொல்லுங்க. இது சாதாரணமா தற்செயலா இல்ல இறை செய்யலாம்? திருக்கோட்டரம்மா பக்கத்துல கை கொடுத்து எல்லாரும் கை கொடுத்து கேளுங்க. இது தற்செயலா நடந்ததா இறை செய்யலாம்? ஹல்லேலூயா. சிலருக்கு மிகப்பெரிய அற்புதம் நடந்துரும். உன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தற்செயலா நடந்துட்டு போத தற்செயலா மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கும். அஞ்சு அப்பா ரெண்டு மீனை கத்திர ஆசீர்வதிச்சிருப்பாரு. பெரிய ஒரு பெரிய ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திருப்பாரு. அவங்க பார்வையில் எப்படியா நான் போயிட்டே இருந்தேன் தற்செயலா ஒரு விஷயம் நடந்து போறீங்களா? என்னவா அவன் சொல்றான்? லக்கா எனக்கு மாட்டுன்னு பாருங்க. நமக்கு லக்கும் கிடையாது, தற்செயலும் கிடையாது, எல்லாமே இறை செயல்கள் அப்படின்னு சொல்லுங்க. கத்தர் நியமித்த நேரத்துல நீங்க கத்தர் உங்களை கொண்டு போய் அங்க நிற்க வைப்பார் ஆமீன் சொல்லுங்க. நிற்க வைத்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா தலைகளுக்கும் மேலாய் உங்களை உயர்த்துவார் ஆமீன் சொல்லுங்க. தாவீத கத்தர் எங்க கொண்டு போறாரு? தாவீத எங்க கொண்டு போறாரு? யுத்த காலத்தில் இருக்க வேண்டியவனா? யுத்த காலத்தில் இருக்க வேண்டியவனா? ஆட்டுக்கு பேன் பார்த்துட்டு இருக்க வேண்டிய நேரத்துல யுத்த காலத்துல நிற்கிறான். என்ன பேத்து பாத்துட்டு இருக்கணும்? ஹல்லேலூயா. என்னத்துக்கு பேன் பாக்குற நேரம்? ஆட்டுக்கு கொஞ்சம் ஆடுகளுக்கு பேன் பாக்குற நேரத்துல கத்தர் சொல்றாரு, ஈசாவோட இருதயத்துல ஒரு எண்ணங்கள் உண்டாகுது. ஈசாக்கு தெரியாது, இவன் போய் கோலியாத்தோட தலையை கொய்வான் என்று ஈசாக்கு ஈசாய்க்கு தெரியுமா? ஈசாய்க்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாய்க்கு தெரியாது, உங்க வீட்டுக்கு தெரியாது, உங்க குடும்பத்துக்கு தெரியாது, நீங்க எப்படி உயர்த்தப்பட போறீங்கன்னு. ஆனா அவர்களை வைத்தும் கத்தர் செயல்படுவார், உங்களை உயர்த்துவார் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப ஈசாய் சொல்றாரு, நீ போ போய் என்ன பண்ண, சாப்பாடு கொடுத்துட்டு என்ன பண்ணு, அண்ணன்மார்கள்ட்ட இருந்து ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொண்டு வா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அங்க போய் நிக்கிறாங்க, இதாங்க யுத்த நேரம், இதாங்க கோல்டன் டைம், கரெக்டான நேரம்,
தரிசனம் நிறைவேறுகிற நேரம். ஆமீன் சொல்லுங்க. போய் நிக்கிறான், கோழி அதாங்க கத்த ஆரம்பிக்கிறான். கையில சொல்லுங்க, கோழியாத் என்ன பண்றான்? கோழியாத் பயங்கரமா கத்துறான், பயங்கரமா தூசிக்கிறான், இஸ்ரேவேல் மக்களை தூசிக்கிறான், இஸ்ரேவேல் ராஜாவை தூசிக்கிறான், இஸ்ரேவேலின் தேவனை தூசிக்கிறான். சொல்லுங்க, 39 நாள் கேட்டவங்களுக்கு இது பழக்கப்பட்டு போயிட்டு சொர்ண கட்டு என்ன பண்றான்? இதை கேட்டுக்கிட்டு சவுலும் சவுலின் சேனைகளும் கேட்டுக்கொண்டு நல்ல இனிமையான வார்த்தை எப்படி பேசுகிறார்? என்னங்க இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு சொர்ணம் இல்லையா சூடு இல்லையா? அழையலுயா இப்படி தூசிக்கிறானாங்க அந்த கோழியத்து பய. மரம் பெருசு நம்ம வளர்ந்துருக்கிறான். அழையலுயா புடி திட்டுறானுங்க, வண்டை வண்டையா கேக்குறான். நம்மூர் மொழியில எப்படி கேக்குறது? நம்மூர் மொழியில வண்ட வண்டையா திட்டுங்க அந்த அக்கா. அலையலுயா கோழியத்தை அப்படிதான் திட்டிட்டு இருக்கிறான். சவுலின் சவுலின் சேனைகளும் கேட்டுக்கிட்டு யுத்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு தொடை நடுங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அலையிலே சொல்லுங்க, ஆனா அன்னைக்குதான் வந்து ஒருத்தன் நிக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து நின்று அந்த 49 நாள் வந்து நின்று அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவனிடத்துல இருந்த அந்த தாவீது, அவனிடத்துல இருந்த தரிசனம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அது அற்புதங்களை செய்ய விழுகிறது. ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு தரிசனம் இருக்குது என்றால் அது சும்மா இருந்துடாது. ஆமீன்னு சொல்லுங்க. ஏற்ற நேரத்துல அந்த தரிசனம் உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல அது நிறுத்தும். ஆமீன்னு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் ஆக்டிவா கவனிச்சாதான், கொஞ்சம் லிசன் பண்ணாதான் எனக்கு என்ன பண்ண வார்த்தைகள். ஏன்னா நான் இப்போ ஆறாவது அபிஷேகத்தில் நிரம்பல. ஏன்னா வந்த உடனே நம்ம வந்து சூழ்நிலையால வந்த உடனே போதிக்கிற மாதிரி இருக்கு. நிரம்பிட்டு போதிக்கும் போது அள்ளி தட்டி வேற மாதிரி இருக்கும் வார்த்தை. இப்போ அப்படியே ஆவியானவர் அப்படியே மூவ் பண்ணி அதை உடனே கொண்டு போவோம் கொண்டு போவோம்னு சொல்றது என்ன பண்ணுவான்? இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம முறைச்சா என்ன பண்ணது வார்த்தை? அவன் வந்து இது வந்து நம்ம அறிவினால போதிக்கிறது அல்ல, தேவனுடைய அறிவினால் போதிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய ஞானத்தினால் போதிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டா எந்த நேரத்துல எங்க இருக்கணுமோ அங்க கொண்டு போய் கர்த்தர் தாவீதை நிறுத்திருக்கார். ஆமீன் சொல்லுங்க. இப்ப தாவீது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இப்ப வார்த்தையை கேட்ட உடனே தாவீது ஒரு யுத்த வீரனாய் மாறுகிற நேரம் வந்து விட்டது. ஆமீன் சொல்லுங்க. கோலியாத்தின் வார்த்தையை கேட்ட உடனே தாவீது என்ன சொல்லுங்க? படிங்க, அதை படிங்க, எடுத்து படிங்க, கரெக்டா படிக்க முடியுமா? படிங்க. என்ன செய்யப்படும்? யுத்த வீரர்கள் என்ன பண்றாங்க? ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறாங்க, அமைதியா நின்றுக்கிறாங்க. சோறு கொடுக்க வந்த பையன் என்ன பண்றான்? சொல்லுங்க. அவன் தூசித்துக் கொண்டிருக்கிறான், நீங்க எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்க? என்ன விட்டுவிட அப்படிங்கிறான். ஆமீன் சொல்லுங்க. உடனே சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், உன் வேலையா காட்டாதங்க, சோறு குடி. நீ யுத்தத்தை பார்க்க தானா வந்த? இந்த துணிகரை உனக்கு எப்படி வந்துச்சு? உடனே என்ன வீட்டுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தரிசனம் நிறைவேறதற்காக சில விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது, விஷயங்களை செய்யலாம் என்று தோன்றும் பொழுது, நினைக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள சகோதரர் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? நாங்கள் 30 ரூபாய் 40 ரூபாய் ஊழியத்தில் இருக்கிறோமே, நீ நேற்று முளைத்த காலன் அல்லவா? என்ன அல்லவா? நீ நேற்று முளைத்த காலன் அல்லவா? காலான் காலான் மழைக்காலம் அல்லவா? உனக்கு என்ன தெரியும்? நீ யார்? நாங்கள் 30 வருடமா இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோமே. அல்லேலூயா. நீ யாரப்பா? உன்னால் யுத்தத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாதப்பா, நீ வீட்டுக்கு சென்று விடப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இதை கேட்ட உடனே தாவீது வீட்டுக்கு சென்று விட்டானா? சகோதரிகளின் பேச்சை மதிக்க வேண்டும், கீழ்படிய வேண்டும் என்று நினைத்து உடனே வீட்டுக்கு சென்று விட்டானா? அல்லேலூயா.
சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தரே நம்ம உயர்த்த வேண்டிய நேரத்துக்காக தான் இந்த இடத்துக்கு நம்மள என்ன பண்ணிருக்காரு, கொண்டு வந்திருக்கிறாரு. இது நம்முடைய நேரம். இந்த நேரத்துல நம்ம கோலியாத்து தலைய கொஞ்சம் அந்த கொஞ்சம் என்றால் என்ன நடக்கும், நாம் மிகப்பெரிய ராஜாவாய் ஆகிவிடுவோம். அமீன் சொல்லுங்க. அதனாலதான் கேட்கிறான், இவன் தலையை குறைகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஹல்லேலூயா. கேக்குறான் இல்லையா? ஏதாவது ஆஃபர் இருக்காப்பா? கேக்குறோமா இல்லையா? ஒரு பிரிட்ஜ் வாங்குறோம், கேக்குறோமா இல்லையா? என்ன வாங்குறோம்? ஏதாவது வீட்டுல வாங்குற சொல்லுங்க. ஒரு அண்ணன் கூட வாங்குறோம். அண்ணா ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கானே, ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்லையா? அண்ணா ஒரு டப்பா வாங்கிருக்க, 100 டப்பா சின்ன டப்பா ஃப்ரீயா கொடுங்க. ஹல்லேலூயா. அது போல கேக்குறான், ஏதாவது ஆஃபர் இருக்கா? இந்த தலையை கொய்தோம் என்றால், நான் கொன்று கொடுக்கிறேன் என்றால், ஏதாவது ஆஃபரை சவுல் அறிவித்திருக்கிறாரா என்று தாவீது கேக்குறான். ஆமீன் சொல்லுங்க. அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. தரிசன நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். படிங்க, படிங்க, பிளாஸ்டர் படிங்க, எல்லாரும் படிங்க, படிங்க. நான் தொடர்ச்சியா என்றால் என்னது நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது. எப்படி இங்க வந்து உட்காருங்க. நான் வந்து இங்க செய்தி கொடுக்கலான்னு வந்தா உங்க செய்திகளை கேட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு உருவம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கு, யா இது முறைச்சிட்டு இருக்கு. இங்க வந்து உட்காருங்கப்பா. கேமரா வாட்டிடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ப்பா. இது வந்து நம்மளுடைய நேரம் அது. ஆமீன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கேக்குறான், இவனை கொன்று போட்டேன் என்றால் எனக்கு என்ன செய்யப்படும்? ஆமீன் சொல்லுங்க. உடனே சொல்றானுங்க, கொன்று போட்டீர்கள் என்றால் தள்ளி விடாதப்பா கேமராவா. கொன்று போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சவுல் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பா. உனக்கு தங்க நகைகள் மோதிரங்கள் என்ன பண்ணுவா, உங்கள் விரல்களுக்கு அணிவிப்பா. இதை கேட்ட உடனே தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு, கண்ணா லட்டு தின்ன. ஹல்லேலூயா. லீலே சொல்லுங்க. உடனே யோசிக்கிறான், ரைட் கொல்றேன்டா. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். உடனே சவுல்ட்ட போய் கொண்டு போறாங்க. சவுல்ட்ட யாரை கொண்டு போறாங்க? தாவீத கொண்டு போய் எடுத்துறாங்க. தாவீது சவுலை நோக்கி, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். நான் போய் அவனை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறேன், நீங்க அமைதியா என்ன பண்ணுங்க, இருங்க, சும்மா இருங்க. ஆமென் சொல்லுங்க. உடனே சவுல் கேக்குறாரு, என்னப்பா என்னப்பா நீ சொல்ற அப்படிங்கும் போது உடனே பிளாஷ்பேக் எடுத்து விடுறாரு. ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு சிங்கம் ஒன்று வந்தது, ஒரு கரடி ஒன்று ஒன்று வந்தது, நான் கொஞ்சம் ஆடுகளை வைத்து மேய்த்துக் கொண்டிருக்கும் போது வந்தது. உடனே நான் என்ன செய்தேன் என்றால், ஆடுகளை காப்பாற்றுவதற்காய் சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து அடித்து கொன்று போட்டேன். ஆமீன் சொல்லுங்க. இதை கேட்ட உடனே சவுலுக்கு எப்படி இருக்கும், ஆளு பெரிய கைதான் போல. ஹல்லேலூயா. சரிப்பா நீ யுத்தத்துக்கு போ, நாங்க வேடிக்கை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் தன்னுடைய அந்த யுத்த வஸ்திரங்களை, அந்த ஆயுதங்களை, அந்த எல்லாவற்றையும் என்ன பண்ற கழட்டி இவைகளை போட்டுக்கொண்டு, இந்த ஷூ உன்ட்ட ஷூ இல்ல பாத்தியா, நீ ஒரு யுத்த வீரன் ஷூ இல்ல, உன்ட பட்டயம் இல்ல, அதற்கான ஆடைகள் உன்ட இல்ல, நீ ஒரு ஆடு வைக்கிறவன், இவைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு சென்றால்தான் கோலியாத்தை, கோலியாத்தின் தலையை வீழ்த்த முடியும், வெட்ட முடியும் என்று சவுல் சொல்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடனே என்ன பண்றாரு, உடனே பெரிய பெரிய ஊழியர்களுடைய அறிவுரையின்படி நம்மால என்ன பண்றாரு, தாவீது என்ன பண்றாரு, உடனே சவுலோட ஆடை எடுத்து போடுறாரு, சவுலோட ஷூ போடுறாரு, சவுலோட பட்டயத்தை தூக்குறாரு, தலை சீராவ ஹெல்மெட் அணிந்து கொள்றாரு. அணிஞ்சு கொண்டு நடந்து போனா நடக்கவே முடியல, பழக்கம் இல்லாது இருந்தது. புதுசா நீங்க ஷூ போடுறீங்க என்ன ஆகும், புதுசா ஹீல்ஸ் போடுறீங்க என்ன ஆகும் சொல்லுங்கம்மா, என்ன தமிழ் எழுத்தம்மா, புதுசா அம்மாவுக்கு தமிழ் எழுத்தம்மாவுக்கு ஒரு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்து போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க வாங்குறோம், என்ன நடக்க முடியுமாமா, இப்படி இப்படி நடக்கும்.
அதே போல தாவி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கிறாரு, இப்படி இப்படி பண்றாரு, நடக்க முடியல. ஆயுதத்தை என்ன பண்ண, பட்டயத்தை தூக்க முடியல. ஹெல்மெட்டை போட்டா ஹெல்மெட் கீழே என்ன பண்ணுது, தள்ளுது. டிரெஸ் வந்து இருக்குது, முடியலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இவைகள் எனக்கு லாயக்கல்ல, இவைகள் எனக்கு வேண்டாம், நான் இருக்க பிரகாரமே என்ன பண்றேன், எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறேன், இதனால எனக்கு வேலைக்கு ஆகாதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய 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 முன்னாடி நமக்கு முன்பாக உள்ள ஊழியர்கள் போன வழியில நம்ம போகணும்னு அவசியம். ஹல்லேலூயா. முன்பு உள்ள ஊழியர்கள் சவுல் இந்த யுத்த ஆயுதங்களை அணிந்து கொண்டு போய் சில நேரங்கள் வெற்றிகளை பெற்றிருக்கலாம். ஆனால் அவைகளை தாவியிடத்தில் கொடுத்து தாவிதம் அதன் மூலம்தான் வெற்றிகளை பெற வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயிக்க இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க முறைமைகள் அன்னைக்கு அந்த முறைமையின்படி நீங்கள் ஊழியம் செய்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கென்று பிரத்யேகமான ஊழியத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. திராட்சை தோட்டத்துல கடைசி நிமிடத்துல வந்த விளையாட்டலாம். ஆமென் சொல்லுங்க. எந்த நேரத்துல வந்த விளையாட்கள், காலைல 6 மணி அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு வேலை செய்ய வந்த ஒரு குரூப் இருக்கு. 12 மணிக்கு திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வந்த ஒரு குரூப் இருக்கு. நாம் எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தோம், கடைசி மணி துளிகள் 1 மணி தான் வேலை செய்யற நேரம் இருக்கு. 6 மணிக்கு வேலைக்கு வந்தால் தான் நானா. ஆமென் சொல்லுங்க. சம்பளம் கொடுக்கும் பொழுது எஜமானன் எப்படி தருவார், காலையிலிருந்து ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், எத்தனை மணில இருந்து, 6 மணில இருந்து அங்க மண்ணு வெட்டுறதும் திராட்சை செடியில பழம் பறிக்கிறதும் களை பறிக்கிறதும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், ஒருவேளை தூங்கி கொண்டிருந்தோம், ஒருவேளை படித்துக் கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. அவங்கள வேலை செய்யறாங்க. 6 மணிக்கு ஒரு குரூப் போய் வேலை செய்ய போகுது, 9 மணிக்கு ஒரு குரூப் போகுது, 12 மணிக்கு ஒரு குரூப் போகுது திராட்சை தோட்டத்துக்கு. ஆனால் கடைசியாக 6 மணி அளவில், மாலை 6 மணி அளவில் நாம் வேலைக்கு அழைக்கப்படுகிறோம். 5 மணி அளவில் ஹல்லேலூயா வேலைக்கு போயிட்டு நம்மளும் வேலை செய்யறோம். உன்னவரை என்ன வேலை செய்ய முடியும், நம்மளால செய்ய முடிஞ்சது செய்யறோம். ஆமீன் சொல்லுங்க. ஆனா இதுதான் எழுப்புதலை நேரம் என்பதனால் ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக செய்து விடுவார். அவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை நம்மளை வைத்து சாதித்து விடுவார். அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை நம்மளை வைத்து செய்து விடுவார். உடனே அவர்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது. எது வந்து விடுகிறது, யார் யானி, நாங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, நாங்கள் இந்த இடம் வேண்டும் என்று இரவு நேரங்களிலே கால்நடையாக தலைமுறை செபித்தோம் ஐயா, உலாவினோம் ஐயா, உலாவினோம் ஐயா. எங்களுக்கு இந்த இடத்தை தராமல் கர்த்தர் 6 மணி அளவில், 5 மணி அளவில் ஊழியத்திற்கு வந்த அன்பு நேசனுக்கு தந்து விட்டார் ஐயா. ஹல்லேலூயா. ஏ கர்த்தர் ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கிறாரு. எவன் மேல் கிருபையா இருப்பதும், எவன் மேல் இரக்கமா இருப்பதும், எவன் மேல் தயவா இருப்பதும் கர்த்தருக்கு, அதை தடுக்க எவனாலும். ஆமென் சொல்லுங்க. இன்ஜெக்ஷன் பண்ணுமா, வேக்சினேஷன் போடலாம், இருங்க ஒரு 1/2 hour. தயிர் சாதம், சாம்பார் சாதம், திருப்பந்தி ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு டபுள் போர்ஷன், இன்னைக்கு டபுள் பிளஸிங். என்ன பிளஸிங், ட்ரிபிள் எப்படி, ஓ ஆவிக்குரிய ஆகாரம் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. 5 மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு வரான், சம்பளம் கொடுக்கும் பொழுது முதல்ல யார கூப்பிட்டு கத்திர கொடுக்கிறார், லேட்டா வந்த அன்பு. வாங்க பாப்பா, தம்பி அன்பு பாப்பா, நான் அது பாப்பா உன வேம்ப கப்பண்ணு அங்க ஒரு அன்பா. ஹல்லேலூயா. பாப்பா நான் வந்து வந்து சம்பளம் கொடுங்க ஐயா அப்படின்னு ஒன்னு, இந்தாப்பா 10,000 ஆத்துமாக்கள், 14,500 சதுரடி இடம், என்ன அதிகமா தரப்புறாரு, ஹீலிங் சென்டர் இடம் இல்லையே, தரப்புறாரு வாங்குறோம், 10,000 இன்னும் 1,00,000 வரப்போகுது கொடுக்குறாரு, அதை வாங்குறேன், நான் வாங்குறேன். பக்கத்துல உட்காந்துருக்க ஆளு பாக்குது, பக்கத்துல நிக்கிற ஆளு சம்பளம் வாங்கினாலு, அது நினைத்து கொண்டது 5 மணி வேளையில் வந்த இவருக்கே இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார் என்றால் நமக்கு எவ்வளவு கொடுப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. அங்கே இருந்து அந்த ஆள் வந்தது. அதற்கு முதலில் 12 மணிக்கு வந்தவர்களுக்கு 1 ரூபாய், அதாவது ஒரு சம்பளத்தை கர்த்தர் கொடுக்குறார். அடுத்தது 9 மணி அளவில் வந்தவர்களுக்கு ஒரு சம்பளத்தை கர்த்தர், காலையிலே 6 மணிக்கு வந்தவர்கிறான் பாருங்க, அவனை கூப்பிடுகிறார் கர்த்தர். கூப்பிட்டு 5 மணி அளவில் வந்தவனுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாரோ அதே சம்பளத்தை தான் காலையில் 6 மணிக்கு வந்தான் பாருங்க, அவனுக்கும் கர்த்தர் அதையே கொடுக்கிறான்.
ஹலிலுயா ஹலிலுயா. உடனே கேக்குறான், தேவனே நாள் முழுதும் வெயில்ல கடந்தோமே ஐயா, பணியில கடந்தோமே ஐயா, எங்களுக்கும் ஒரே சம்பளம். சாயந்தரம் 5 மணிக்கு வந்தானே சின்ன பையன், அவனுக்கு ஒரே சம்பளமா? பொடிய காலன், நேற்று முளைத்த காலன். ஹலிலுயா. கர்த்தர் பாக்குறாரு, என்னுடைய காசு நான் கொடுக்கறேன், உன்கிட்ட பேசின சம்பளத்தை நான் குறைச்சனா? உன்னை அழைக்கும் போது என்ன சொன்னேன்? 500 ரூபா இன்னைக்கு சம்பளம் சொன்னேன். உன்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டனா? யார் காசு? அவனுக்கு அள்ளி கொடுப்பேன், உனக்கு கொடுத்தது உனக்கு சொன்னதை கொடுத்துட்டேன். வாயில மூட்டு போனாங்கிற. ஹலிலுயா. அவனுக்கு ஒன்னும் சொல்ல முடியல, ஒரே பொறாம. யார் அவரு? ஒன்னும் தெரிய மாட்டேது அவருக்கு. நேத்தி வந்தவனுக்கு இடத்த தராரு. ஹலிலுயா. நேத்தி வந்தவனுக்கு ஆத்துமாக்களை தராரு. நம்ம 20 வருஷம் 30 வருஷமா இருக்கிறோமே, நமக்கு ஏன் தரமாட்டார்? ஹலிலுயா சொல்லுங்க. கர்த்தர் எவனுக்கு கொடுக்குன்னு மனசுல வச்சிருக்கிறாரோ அவனுக்கு கொடுத்து திருவார். ஆமென் சொல்லுங்க. ஹலிலுயா. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. புக் ஆஃப் டெஸ்டினில நம்மளை குறிச்சு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, நம்மளை குறித்து பரலோகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பரலோகத்தின் புத்தகங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, அதுதான் இந்த பூமியில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இது நடக்குது. புக் ஆஃப் டெஸ்டினில உங்களை குறிச்சு கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் அவைகளே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இது நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது குறிச்சப்படா இருந்து தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். ஈசாய் அவன என்ன பண்ணுவாரு? ஆடு மேய்க்கிறவன ஆகாரம் கொடுக்க போ சொல்லுவாரு. அங்க அவன் யுத்தம் பண்ணுவான், கோரிய தலையை வெட்டி வீழ்த்துவான். அதன் மித்தம் அவன் அரியணைக்கு செல்வான் என்று புக் ஆஃப் டெஸ்டினியில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அதன்படிதான் கர்த்தர் அங்க கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரமும் திருப்பு முடையாமையும். ஆமென் சொல்லுங்க. எந்த நேரமும் திருப்பு முடைய கர்த்தர் மாற்றி அமைப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்படியே போற வாழ்க்கை அப்படியே என்ன பண்ணுது? தாவீத கத்தர் அழைக்கலன்னா அப்படி வந்திருக்கும் தாவியோட வாழ்க்கை. கொஞ்சம் ஆடுகளை வச்சு மேய்ச்சவன் அடுத்து ஒரு 50 ஆடு வச்சு என்ன பண்ணிருப்பான்? மேய்ச்சிக்கிட்டே இருந்து அப்படியே ஒண்ணு இல்லாதானா செத்து போயிருப்பான். அன்னைக்கு பாருங்க, தாவீதின் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை குறிச்ச பரலோகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடந்து தீரும். ஆமீன் சொல்லுங்க. போவாச குறிச்சு என்ன எழுதிருக்காரு? ரூத்த குறிச்சு என்ன எழுதிருக்காரு? பரலோகம் பாக்குது. ரூத்த குறிச்சு என்ன எழுதிருக்கும்? அவன் புரஜாதிபன், புரஜாதிபன். முதலில் இவள் ஒரு திருமணம் நடக்கும், கணவன்மார்கள், கணவன் இறந்து விடுவார். இறந்து விட்ட பிறகு மீண்டும் அவள் மாமியாரை பின்பற்றி இஸ்ரேல் தேசத்துக்கு வருவாள். வந்த பிறகு என்ன நடக்கும்? அவள் கதிர் பொறுக்க ஒரு இடத்துக்கு செல்வாள். அது குறிக்கப்பட்ட பரலோகத்தில் எழுதப்பட்ட போவாசின் இடமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அங்கு சென்று அவள் போவாசிக்க கையில தட்டுங்க. குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரோ, எழுது என்ன வச்சிருக்கிறாரோ, எழுது என்ன வச்சிருக்கிறாரோ, உங்களை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியமா, கர்த்தர் சொல்லிட்டாரா? நடக்கும். கர்த்தர் சொல்லிட்டாரு. தாமதித்தாலும் நான் நினைச்சிருந்தேன், சர்ச்சை ஆரம்பிச்சோன்னே ஆயிரக்கணக்கான ஆத்து என்ன தரிசனம் வந்துட்டே இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆத்து மக்கள் வந்துடும் அப்படின்னு கர்த்தர் சொல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கண்டா, படிப்படியா நம்பணும், படிப்படியா நடக்கண்டா. ஹல்லேலூயா. நமக்கு வந்தவொடனே என்ன பண்ணும்? நமக்கு வந்தோடனே அண்டகாசம் அப்புறகாசம் அப்படிதானே சொல்லுவோம். வேற மாதிரி அப்பா, அது கரெக்ட் தான். நான் எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் செய்தியில எல்லாம். அண்டகாசம் அப்புறகாசம் திறந்துட்டு ஜி பூ பா ஜி பூ பானோன்னு என்ன பண்ணணும்? டக்குனு கூட வந்துடணும், டக்குனு ஒரு பெரிய இடம் வந்துடணும், ஜி பூ பா அப்படியே ஒரு பங்களா வந்துடணும், அப்படியே புள்ள குட்டி வந்துடணும், அப்படியே கார் பெரிய கார் வந்துடணும், ஒரே பாட்டு. இந்த படத்துல ஒரே பாட்டுல பாட்டு ஆரம்பிக்கும் போது காசு அவன் சொத்துக்கே வழி இருக்காது, சிங்கி அடிச்சிட்டு இருப்பான். பாட்டு முடியும் போது பார்த்தா மாட மாளிகளை கட்டி பெரிய பஸ்ஸஸ் வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரி நடத்தி பெரிய ஆளா இருப்பான். அல்லேலூயா. சூரிய வம்சங்கிறீங்களா? ஏன் படம் நான் பாக்கல, இருந்தாலும் நீங்க சொல்றதை கேட்டே சொல்லிட்டு இருக்க வேண்டியது. தம்பி கவனி, அப்படி படனா அப்படி அவங்க போய் ஆணு வாய போது பாத்து. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களை குறிச்சு கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறி தீரும். ஆமென்.
அந்த நபர்களோடு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த இடத்திற்கும் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். இந்த இடத்துக்கு தாவீதை அந்த யுத்த களத்திற்கு கர்த்தர் கொண்டு போறாரு. அவங்க வந்து சவுலோட ராணுவத்துல ஒன்னும் வேலை பார்க்கல. சவுலோட ராணுவத்துல தாவீது வேலை பார்த்தானா? அன்னைக்கு அந்த யுத்தகலத்தில் இருக்க அந்த யுத்தகலத்தில் அவனுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அன்று காலையில் ஈசாய்க்கு ஒரு எண்ணம் வருகிறது, இன்று இவன் செல்ல வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. ஈசாய்க்கு தெரியுமா, இன்னைக்கு பெரிய ஆள் ஆக போறான்டா, இன்னமே அவன் அடிமைக்க மாட்டான்டா. ஹலிலூயா, ஹலிலூயா சொல்லுங்க. உங்களை குறிச்சும் இந்த சபையை குறிச்சும் கர்த்தர் என்ன என்ன வைத்திருக்கிறாரோ, என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, அவைகள் நிறைவேறி தீரும். ஆமென். அவர் போய் சொல்ல மனிதன் அன்பு கூப்பிடுவோம். இன்ஜினியர் தான் படிச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானா? கூப்பிடுவான், கூப்பிட்டு வச்சு ஏமாத்தி விடுவான். தரிசனங்கள்லாம் சிலது கொடுப்பான், கொடுத்து என்ன விடுவான், உள்ளார வந்த உடனே அப்படியே அவனை ஏமாத்தி தலை என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு நாமத்தை போட்டு அவன் என்ன பண்ணுவீங்க. அல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை அப்படி ஏமாற்றுவார்கள், ஆனால் கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். சொன்னதை, அதனாலதான் அவர் சொல்ற வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கிற தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும். உங்களை குறிச்ச தரிசனங்கள் கத்திட்டு இருக்கு. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் தரிசனம் எனக்கு ஏன், நீங்க என்ன பாருங்க, தரிசனம் இருக்கிறனாலதான் நம்ம சீர்புருந்தி வாழ்றோம். நம்மளும் டைவர்ட் ஆகும் பொழுது, கவனம் சிதறும் பொழுது நமக்கு தரிசனம் என்ன போறோம், எனக்கு என்ன போறோம். பாருங்க, உடம்பு இப்ப சரியில்லாத நேரத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன், நாடா தரிசனம் நாராதுன்னாரு, இதுனாரு, உடம்பு சரியா படுத்திருக்கிறேன், நாடாது அப்படின்ட்டு என்ன வரும்பொழுது கத்தர் ஒரு தரிசனத்தை மீண்டும் காட்டாருங்க. தேவனை பாருங்க, நம் நினைவுகளை நம் உட்கார்ந்து எழுந்திருத்தலே அறிந்த தேவன். ஆமென். வார்த்தை நாம் இருதயத்திலிருந்து அந்த வாயில வார்த்தை வருவதற்கு முன்பே என்ன பேச போகிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். ஆமென். பாருங்க, அவர் உடனே தரிசனம் கொடுக்கிறாரு, சாவமாட்டேன், என் தரிசனத்தை நிறைவேற்றுவேன், பிரம்மாண்டமான சபை கட்டப்படும், அதுல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இருப்பார்கள், அவர்கள் கத்தரை ஆராதிப்பார்கள். இதை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், காலகட்டத்தில் உடனே உங்களுக்கு ஒரு தரிசனம் என்பது கர்த்தர் கொடுத்து விட்டார் என்றால் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம் யாருக்கு உண்டு? உங்களுக்கு தான் உண்டு நினைச்சுக்காதீங்க, கர்த்தருக்கு வைராக்கியங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. தாவீதை உயர்த்த வேண்டும் என்ற வைராக்கியம் கர்த்தருக்கு உண்டு. தாவீதை எல்லாரும் நிந்திக்கும் பொழுது கர்த்தர் வைராக்கியம் கொண்டார். தாவீதை எல்லாரும் சிறுமைப்படுத்தும் போது கர்த்தர் வைராக்கியம் கொண்டார். நம்மை சிறுமைப்படுத்தும் பொழுது, மக்கள் நம்மளை ஏழைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் கொண்டவராய் எழுந்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால நம்மளை யாராவது சிறுமைப்படுத்துறோம், ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவோம், நம்மளை சிறுமைப்படுத்துற காட்சிகளை வார்த்தைகளை கேட்கும்போது என்ன பண்ணுவோம், கேக்குறீங்களா இல்லையா? ஆனா ஊழியத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம், தேவன் நிமித்தம் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. ஊர்ல இருந்து சரி, உறவினர்கள் இருந்து சரி, எல்லாட்டையும் சரி, ஊழியத்தின் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம், தேவன் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு எது உனக்கு சிறுமையா இருக்கோ அதை நான் பெருமையா மாத்துவேன். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் இந்த உலகம் இயேசும், நீ வாழ்ற அப்படின்னு அந்த உலகம் புகழுமா? திடீர்னு காரு இருப்பாங்களா, 10,000 ஆத்துமாக்கள் அப்படின்னு நம்ம வாழ்றோம். உடனே உலகம் என்ன சொல்லும்? ஒரு பிரதர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு, வந்து சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர், வெளிநாட்டுல இருந்து பணம் வருது பிரதர், நீங்க நான் வாழ்றீங்க பிரதர். நான் சொன்னேன், ஏண்டா நாங்க வாழ்ற மாதிரி இருந்தா ஏண்டா அந்த கூரியில உட்கார்ந்துருக்கோம், வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுண்ணா.
அலையலூயா, ஏண்டா என் வீடு ஏண்டா அப்படி இருக்கு? அவன் சொல்றான், அவன் சொல்ல அவன் கருத்தை உடைய மாட்டான். உங்களை என்ன புரியுது, பிரான்ஸ் அமெரிக்கா போப்பாண்டவர் கையெழுத்து போட்டு உங்களை தான் அனுப்புறாரு. ஆனா முட்டாளே, போப்பாண்டவர் யாரா? அலையலூயா, அவரு உனக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காரு, நீங்க என்ன கட்டுறீங்க பெருக்குறீங்க அப்படிங்கிறாளே, மக்கள் கொடுக்கற காணிக்கடா. அலையலூயா, நீங்க பாருங்க படங்கள்ல வந்து நம்மளை குறிச்சு ஏளனமா எடுக்கிறானுங்க, ஆனா கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவ ஊழியர் பேசின வார்த்தை அப்படியே இரட்டடித்து அதை ஏளனப்படுத்தி படங்களில் என்ன பண்றானுங்க, எடுக்கிறானுங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களின் கிறிஸ்தவர்கள் அடிச்சா என்ன பண்ணுவாங்க, வாங்கிப்பாங்க. எதுல கார் கால் வருது? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்கிப்பாங்க, திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. என்ற காரணத்தினால வேணுனே குறி வச்சு என்ன பண்றோம், நம்மள தாக்கி கொண்டிருக்கிறோம். அலையில சொல்லுங்க, அலையலுயா. நான் யோசிச்சேன், இதேபடி நீ படம் வந்து நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க, யாருக்கா நம்ம சகோதரர்கள் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவர்களை குறிச்சு நீ படம் எடுத்துட்டீங்கன்னா இந்நேரம் உன் தலை என்ன பண்ணாது, உன்ட்ட முண்டமா கிடப்பா நீ. அலையலுயா, நீ அடிக்க அடிக்க தாங்கிக்கிட்டு நாங்க இருக்கலாம், என்ன பண்ற நீ, நீ ஏளனப்படுத்தி படங்கள. நான் யோசிச்சேன் ஃபியூச்சர்ல நம்ம படம் எடுக்கண்டா. அலையலுயா, நான் சொல்றான் நாங்களாம் படம் தான் எடுக்கிறோம், நீங்க பேசினாதான் எடுக்கிறோம்னா, நாங்க பேசினத அப்படி இரட்டடித்து படம் எடுத்திருக்கானுங்க, இருட்டடிப்பு. அலையலுயா, கவனிங்க, போன்னா எடுத்து என்ன பண்ணுவேன், கத்தருக்கு பலி இட்டுருவேன், இது கத்தர் கேட்ட பலி. அலையலுயா, உகந்த காணிக்கை, உகந்த காணிக்கை பாக்கெட்ல போடுறது, இது அந்த பலி இல்ல, இது தகன பலி. தகன பலம் வச்சு என்ன பண்ண, நெருப்பு முட்டுறது இல்ல, வச்சு ஒட்டைக்கிறது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, அவன் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தூஷணங்களை பரப்பி கொண்டு திரிகிறார்கள். ஹலேலூயா, தேவனுடைய வார்த்தையை ஏளனம் செய்கிறார்கள். ஹலேலூயா, தேவன் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கீழே வந்து 1000 பேர் கை தட்டி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நினைவு கூறுகிறது, கோலியாத் கத்தி கொண்டிருக்கும் பொழுது கோலியாத்தின் படைகள் பெலிஸ்திய படைகள் இப்படிதான் கை தட்டி ஏளனப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலின் தேவனை. ஆனால் ஒரு நேரம் வந்தது, தாவீது உள்ள வந்தா கோலியாத்தின் தலை வெட்டி வீழ்த்தப்பட்டது, அப்பொழுது உங்கள் முகங்கள் தாழ்த்தப்பட்டது, நடந்து தீரும். அல்லேலூயா, நினைச்சிட்டு இருக்கிறோம், பாருங்க பேசணும்ல, படம் எடுத்துட்டோம்ல, படம் எடுத்துட்டோம்ல, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணமுல பாத்தியா, அவங்க பாரு கேத்தியா ஒண்ணும் பண்ணமுல பாத்தியா, படத்தை தடுக்கமுல பாத்தியா, கத்தர் வருவார், கத்தர் எழுந்தருள்வார். ஆமீன் சொல்லுங்க. சிறுமைப்பட்டவன் மேல் கத்தர் சிந்தை உள்ளவனா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எவன் மேல சிந்தை உள்ளவனா கத்தர் இருக்கிறாரு? சிறுமைப்பட்டவன், குப்பையில் இருக்கிறவனை உயர்த்தி வைக்கதான் கத்தர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள தேவன் நம் தேவன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அல்லேலூயா, கத்தர் சொன்னதை நிறைவேற்றுவான். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து, என்னை குறித்து, சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்படியே நிறைவேறி தீரும். தடுக்க எந்த கையாள முடியாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். என்ன எழுதி வச்சிருக்காரு நம்ம சச்ச குச்சி வச்சிருக்காரு, மெகா சர்ச்சு, என்ன சர்ச்சு, பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள். அமேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் இடிக்குது, யாம்பிரத 50-40 யாம்பிரத கட்டுறீங்க, யாம்பிரத 50-40 உனக்கே வலிக்குதுங்கிற டிராயிங் பார்த்தாலும் சிலருக்கு வலிக்குது. சின்னதா காட்டுங்க, காட்ட முடியாதா, என் தேவன் பெரியவர், கட்டு கட்டுவாராத. அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, உங்க தைரியத்துல பேசுறீங்க, உங்களோட விசுவாசிகள் எல்லாம் பெரிய பலத்தவர்களா, பெரியவர்களா, கத்த பெரியவர் தெரியும். ஆமென் சொல்லுங்க. நான் காட்டுறோம், 50-40 50-40 என்றால் 2000 சதுர அடி அல்லவா, பிரம்மாண்டமா இருக்குமே, உனக்கு ஏன் வலிக்கிறது? தியேட்டர்கள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது, பார்கள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது, எவ்வளவு பேர் தினமும் சென்று அங்கு சாகிறார்கள். அல்லேலூயா, 350 பேர் அமர்கிற தரு வகையில ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நம்ம என்ன பண்ண போறோம், சபைய, ஒரு ஆடிட்டோரியத்தை நம்ம கட்ட போறோம். ஆமீன் சொல்லுங்க. அங்க கத்தர் வாசம் செய்வார். ஆமென். அது வானத்தின் வாசலா இருக்கும். ஆமென். ஏனா கத்தர் சொன்னது, இது என்னுடைய ஒரு கற்பனையில், என்னுடைய ஒரு சிந்தனையில் உருவானது அல்லவே அல்ல, இது கத்தருடைய இதயத்தில், கத்தருடைய சிந்தனையில் உதித்த விஷயங்கள். ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் உறுதியா சொல்றேன், அது நிறைவேறி தாமதித்தால நிறைவேறி கைகளை கட்டுக்கங்க. தம்பி சொல்றான், கைய தட்ட முடியல, கை நல்லா இருக்கும் போது தட்டி போடுறோம். அல்லேலூயா,
தம்பி கொஞ்சம் வாழ் தனமா இருக்கனால ஏதாவது நடந்திருக்கேன் அப்படிதானப்பா? என்னப்பா அப்படி பண்ணுச்சு? சரி பாத்துரு. ஹல்லேலூயா. இல்லையே சொல்லுங்க. தரிசனம் கொடுத்தது யார்? கவுனிங்க முடிக்க போறங்க. தரிசனம் கொடுத்தது யார்? தரிசனத்தை நிறைவேற்றுகிறது யார்? பெரிய தரிசனமா இருக்கு, இதை நிறைவேற்ற எப்படி முடியும்? ஹல்லேலூயா. இல்லையே சொல்லுங்க. இந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, தரிசனத்தை விட்டு நீங்க விலகி போனா என்ன நடக்கும்? அதையும் கொஞ்சம் யோசிச்சு அப்படி முடிச்சிருவோம். டைம் ஆயிடுச்சு. தரிசனத்தை விட்டு விலகி போனா நடக்கும்? யோனாவுக்கு கர்த்தர் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். எங்க போன தரிசனம் கொடுக்கிறார் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் யோனாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். நினிவேக்கு எங்க போ? முதல் முறையாக யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நினிவேக்கு. ஹல்லேலூயா. உடனே யோனா செய்கிறார் தர்சிசுக்கு போக கப்பல் டிக்கெட் எடுத்துக்கொண்டு தேவன் சொன்ன எதிர் திசையாய் தர்சிசுக்கு போக கப்பல் ஏறிவிட்டான். ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பாரா சொல்லுங்க வெம்பக்கா. கர்த்தர் போ, நினிவேக்கு போ. நினிவேல வலது கை கெட்டது கைக்கு வித்தியாசம் தெரியாதா? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி நினைவேக்கு போ அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுற வரையில படுத்திருந்தவன் கர்த்தர் பேசின உடனே எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சு என்ன செய்யறான்? எதிர் திசையாய் கர்த்தருக்கு விரோதமாய் ஓடுகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கப்பல் ஏறிட்டான். கப்பல் தரிசனம் பெற்றுக்கொண்டு தரிசனத்துக்கு விரோதமாய் நீங்கள் வேறு வழியாய் செல்லும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு ஆபத்து வந்துவிடும், உங்களுக்கும் ஆபத்து வந்துவிடும், உங்கள் உயிருக்கே உலையாய் மாறிவிடும். புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கொடுத்த தரிசனத்தை விட்டு நாம் விலகி செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. யோனாவின் விஷயத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம், யோனா தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சிசுக்கு போகிற கப்பலில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஏறி அல்லேலூயா ஆழ்தளத்தில் சென்று தலையணி வைத்து அழகாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரங்க பெருங்காட்டுக்கு கட்டளையிட்டார். தேவனை பாத்தீங்களா? நீ தரிசனத்தை நிறைவேற்றலனா கர்த்தர் பெருங்காட்டை கொட்டளையிடுவாரு, பிரச்சனையில கட்டளையிடுவாரு. அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? நிறைய பேருக்கு நானா வந்து எப்படி நானா வந்து உடனே வந்த உடனே தரிசனத்துக்குள்ள வரல. கர்த்தர் நம்மளை வந்து சின்ன பிள்ளையே நம்மளை வந்து கர்த்தருக்கு கொடுத்து, இவன் யாருடைய பிள்ளை, என் ஊழியம் செய்வான், ஊழியத்துக்குன்னு பாஸ்டர் கையில கொடுத்து ஜபிச்சு விடப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன அப்படியே போனோம், அப்படியே அங்க போனோம், இன்ஜினியரிங் படிச்சோம், என்னன்னா பண்ணோம். ஆனா அந்த வெளியே இருந்தா பிரச்சனைகள் மேலோங்கும். யோனா நினிவேவின் கப்பலில் இருக்க வேண்டும், ஆனா தர்சிசின் கப்பலில் இருக்கிறான். கர்த்தர் பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டார். பெருங்காற்று வந்து பெரும் சூறாவளி அடிக்கிறது. கப்பல் கடலின் சூறாவளியில் அகப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கப்பல் கேப்டன் அங்க பதவி கொண்டிருக்கிறான், ஆனால் யோனாவோ என்ன பண்றாரு? நன்கு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். தலையணி வைத்து தூங்கி கொண்டிருக்கார் என்று வசனம் எழுதுகிறது. வசனம் சிலதான் மென்ஷன் பண்ணுது. எப்படி மென்ஷன் பண்ணுது பாத்தீங்களா இல்லையா? தலையணி வச்சுட்டு ஐயா டிஸ்டர்ப் இல்லாம கீழே போய் தூங்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அங்கு கப்பல் அந்த சூறாவளியில் அகப்பட்டு கப்பல் உடைந்து விடுமோ மூழ்கி விடுமோ என்று அலல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடனே பாருங்க, எல்லாம் தேடி பாக்குறாங்க, என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்க, என்ன நடந்துகிட்டு இருக்க. ஆனா இப்ப டிக்கெட் எடுத்தவன் ஒருத்தவனை காணுமே அப்படின்னா யோனா ஐயா கீழே படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கப்பல் கேப்டன் யோனாவை தட்டி எழுப்பி, ஏயா நாங்க அலல் பட்டு கொண்டிருக்கிறோமே, இப்பொழுது செத்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, நீ உன் தெய்வத்தை வேண்ட வேண்டாமா? நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோமே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று யோனாவை மேல்தளத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அழைத்து சென்று இந்த நாசமோசம் இந்த கேடுபாடு யாரால் வந்தது என்று தெரியவில்லையே, நாம் சீட்டு போட்டு பார்ப்போம், யார் பேரில் சீட்டு விடுகிறதோ அவர்களை தூக்கி கடலிலே எறிவோம், அப்படியாவது இந்த கடல் அமைதியாக இருக்குமே என்று நினைத்து சீட்டு போடுகிறார்கள். கரெக்டாக சீட்டு யோனாவின் தலையில யோனாவின் பேரில விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. யோனா சொல்லுகிறான், உண்மை சீட்டு கரெக்டாக தான் விழுந்திருக்கு, இது எண்ணிமித்தமே இந்த சூறாவளி வந்தது, எண்ணிமித்தமே நீங்கள் சரக்குகளை எல்லாம் கடையில் தூக்கி எரிந்தீர்கள்,
எல்லா அழிவிற்கும் காரணம் நான் தான். நான் தான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றாமல் இந்த கப்பலில் ஏறிவிட்டு என்னை தூக்கி அல்லேலூயா. தரிசனத்தை செய்யாதவனோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க செத்தீங்க. தரிசனத்தை செய்யாதவனோட நம்ம இருந்தோம் என்றால், தரிசனத்தை நிறைவேற்றாதவனோடு நாம் இணைந்தோம் என்றால் உங்கள் படகும் முழுக ஆரம்பித்துவிடும். உங்கள் பொருளாதாரம் ஆட்டக்காண்பிக்க ஆரம்பித்துவிடும். புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தரிசனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். தரிசனம் பெற்றவர்களோடு நிற்க வேண்டும். தரிசனம் பெற்றவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்றோம், அழைப்படுறோம், தேவனுடைய ஆலயத்தை கட்டியா உண்டா, சபையை கட்டியா உண்டா, கை கொடுங்கடா, கை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், கைகளை இணைக்க வேண்டும். சொல்லுங்க பாருங்க, தூக்கி போ, யோனாவை தூக்கி கடலை தூக்கிடுறாருங்க. ஆனால் நம் தேவன் இரக்கம் உள்ளவர் அல்லவா, தயவு உள்ளவர் அல்லவா, கிருபை உள்ளவர் அல்லவா. ஏற்கனவே பெரிய மீனுக்கு தேவன் கட்டளைட்டு வைத்திருந்தார், என் மகன் தரிசனத்தை நிறைவேற்றாமல் இப்படி வந்து அழல்பட்டுக் கொண்டிருக்கிறான், அவனை தூக்கி எறிவார்கள், நீ வாயை பிளந்து கொண்டிரு. பெரிய அது தேவன் தேவன்கிட்ட ஜம் பண்ணிட்டு இருந்தது, தேவனே நாள் முழுதும் பட்டினியா இருக்கிறேன் தேவனே, ஒரு பெரிய மீனை தாங்க தேவனே, அது என்ன பண்ணுது, பெரிய திமிங்கலாம் அது வேண்டது, வேண்டும் ஒரு பெரிய இடம் வந்துகிட்டு இருக்கு. நன்றி தேவனே, தகப்போட பரலோக தகப்போட என் கண்ணீரை கேட்டீரே, திமிங்கலம் ஜம் பண்ணுது, பெரிய திமிங்கலம் அது. அது வர உடனே கத்த சொல்ற, இதை திங்காத, இதை சேமித்து சேமிப்பு அறையில் வைத்துக்கோள். அல்லேலூயா. தேவனே பசியா இருக்கிற தேவனே, தின்னுக்கிற ரெண்டு கடி கடிச்சுக்கிறேன் தேவனே, அந்த பயல நாக்கு கொஞ்சம் பெருசா இருக்க தேவனே. அல்லேலூயா. தேவன் சொல்ற, அவனை கடிக்க கூடாது, அவனை சேதப்படுத்த கூடாது, ஒரு சேமிப்பறை உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேனே, அதில் என்ன பண்ணு, வைத்துக்கொள். அல்லேலூயா. உனக்கு வேற இறைய நான் என்ன பண்ணுவேன், தருவேன். இவன் திமிர் பிடிச்சவங்க வந்திருக்கிறான், தரிசனத்தை நிறைவேற்றாமல் தரிசனத்துக்கு விட்டு எதிர் திசையில் போன நிமித்தம் உன்னுடைய வாயில் உன்னுடைய இறப்பையில் வினப்பிருக்கான். அல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த ஆழ்தளத்தில் அந்த மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது யோனாவுக்கு புத்தி வருகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, பக்கத்துல கை கொடுங்க. சிலருக்கு எப்ப புத்தி வரணும், சூழ்நிலைகள் சரியா இருந்தா புத்தி வராது. சூழ்நிலைகள் மாறுபாடாக அமைந்து பிழைப்போமோ செத்துடுவோமோ கதை முடிஞ்சிருமோ என்ற நேரத்தில் தான் யோனாவுக்கு புத்தி வருகிறது. அல்லேலூயா. உடனே முழங்கால் படுகிறான், எங்க ஜெபம் பண்றான், மீனின் வயிற்றில் முழங்கால் படி. பரலோகத்தின் தேவனே, பாசிகள் எல்லாம் இருக்கு தேவனே, பாசிகளின் கழுத்தை நெரிக்கிறது தேவனே, என்னை மன்னித்தருளும், சித்தத்துக்கு உரோதமாய் தரிசனத்துக்கு உரோதமாய் நான் தர்சிசின் கப்பலில் ஏறுறது தவறு, என்னை பயன்படுத்தும் தேவனே, என்னை மன்னித்து விடும். அல்லேலூயா. என் தேவன் இரக்கம் உள்ளவர் அல்லவா, தயவு உள்ளவர் அல்லவா, மன உருக்கம் உள்ளவர் அல்லவா. மீண்டும் தேவன் மீனுக்கு கட்டளையிடுகிறார், நினிவேக்கு போய் அவனை கரை சேர்த்து விடு. அல்லேலூயா. மறுபடியும் தரிசனம் கொண்டு போக மாட்டாரு, கரெக்டா தரிசனம் தான் கொடுப்பாரு, அதுல மைண்ட்ல கரெக்டா இருப்பாரு. தரிசனம் தான் திருந்தாங்க கொடுப்பாரு, தரிசனம் தான். தேவனே மீன் வயிற்றுல கடந்த மூணு நாள் ரொம்ப டயர்டா இருக்கு தேவனே, வீட்டுக்கு போய் போய் ரெஸ்ட் எடுத்து வரோம் தேவனே, வாய்ப்பு இல்ல தேவனே, உடனடியாக நீ வந்து கரையேறி லட்சக்கணக்கான மக்களுக்கு நடந்தே சென்று நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு வருகிற ஆபத்தை நீ அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே நினிவே கரையில் யோனாவை கக்குகிறது மீன், பெரிய மீன். பெரிய மீனின் வயிற்றிலிருந்து யோனா வாயிலிருந்து வெளியே வரும்பொழுது மக்கள் மீனவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் மீன் கடவுளை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். மீன மீனின் வயிற்றிலிருந்து, பெரிய மீன் வயிற்றிலிருந்து ஒரு மனிதன் வருகிறானே, அவன் தேவதூதன் என்று அவர்கள் எண்ணினார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் இல்ல, பின்புலத்துல இருந்து சொல்றேன், நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே மீன் வயிற்றிலிருந்து வருகிறானே, அவன் தேவதூதன் என்று நினைத்துக் கொண்டு அவன் சொல்கிற வார்த்தையை அப்படியே ராஜா முதல் ஆண்டி வரை அப்படியே கீழ்ப்படுத்தார்கள். ஆகையால் கத்தர் நினைவைக்கு வருவதாய் சொல்லியிருந்த மிகப்பெரிய ஆபத்தை கத்தர் மாற்றி போட்டார். ஆமா, 40 நாள் உபவாசம் இருந்தார்கள், தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சினார்கள், தேவன் இறங்கினார். ஆமா, தேவன் இறங்கிட்டாரு. யோனாவுக்கு இறக்க வரல, யோனாவுக்கு தேவனே என்னை எங்கெங்கிருந்து பிடிச்சி எங்க கொண்டு வந்து அழிவு அறிவிச்சேன், எல்லா பயிலும் திருந்துட்டான்,
உன்னை அழிவ நீங்க என்ன பண்றீங்க, கேன்சல் பண்றீங்களே. எப்படி தேவனே என்று விசனமாக இருந்தான், ஆமணக்கு செடிக்கு கீழே இருந்தான். கர்த்தர் சொல்கிறான், இந்த ஆமணக்கு செடி நான் உண்டாக்கினது, ஒரு பூச்சி ஒன்று வந்து அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்ட பொழுது உன் மனம் விசனப்பட்டதல்லவா. வெயிலுக்கு பாதுகாத்த ஆமணக்கு செடியை இப்படி அரித்து போட்டு விட்டதே என்று நீ விசனப்பட்டாய் அல்லவா. சொல்லுங்க, ஒரு ஆமணக்கு செடிக்காய், நீ விதைக்காத ஆமணக்கு செடிக்காய் நீ வருத்தப்படும் பொழுது, இந்த மனிதர்களை நான் உண்டாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன், இவர்களுக்காய் நான் விசனப்பட மாட்டேனா. மன உருக்கம் உள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அரிச்சு கட்டளை கட்டளைட்டார். ஆமென் சொல்லுங்க. தரிசனம் உங்க தலையில ஒண்ணு இருக்குன்னா அதை நிறைவேற்றி தீர வரல கத்திர உங்களை விட மாட்டேன். தரிசனத்துக்கு விரோதமா போய் வாழ்ந்துடலாம், ஜெயிச்சிடலாம், பேத்துடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கத்திர உங்களை பேத்து விடுவாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன், நிறையங்க சிராய்ப்பு கத்திர பேத்த சிராய்ப்புகள்லாம் இருக்கும் தரிசனத்துக்கு விரோதமாய். அப்படியே ஓடிபுடலாம், ஏன்பா இது, ஐயோப்பா அப்படின்னு ஓடிபுடலாம்னா வச்சு பேத்து கொட்ட கொட்ட கொண்டு வந்து பேச வேண்டிய வார்த்தையை பேச வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தப்பிச்சு போலாம், ஓடி போலாம், நடக்காது. உன்னை வச்சு பரலோகம் என்ன செய்ய, இந்த பகுதியில் செய்ய சித்தம் வைத்திருக்கிறதோ எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் நிறைவேறி தீரும். தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழாது. ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணுது, ஒரு அக்கேனா கூட, ஒரு உறுப்பு கூட கீழே. சொன்னாரா செஞ்சிருவாரு, எனக்கு தெரியும், சொல்லிட்டோம் அவர் ரொம்ப வந்தோம் செஞ்சிருவாரா. தேவனே எப்ப செய்வீங்க, தாமதித்தாலும் நடந்து தீருண்டா. அல்லேலூயா. தேவனே ஏன் தாமதிக்கிறீங்க, உன்னை உருவாக்குறேன், தாமதித்தாலும் நடந்து தீரும், சொன்னது நிறைவேறி. ஆமீன் சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஜெபி டைம் இல்ல, ஜெபம் பண்ணுவோம், எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, கிருபையின் தேவனே. ராஜாவை நோக்கி பார்ப்போம், ராஜாவை நோக்கி பார்ப்போம், சிறியவனை ராஜாவை மாற்ற தேவனை நோக்கி பார்ப்போம், அற்பமானவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். நேரம் அப்படி நோக்கி பாருங்க, ஜோமணி திருப்பதிக்கு நேரம் போகலாம். ஆவியானவரே, ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு தரிசனம் ஒன்று இருக்கிறது என்றா, கர்த்தர் அதை நிறைவேற்றுவா. அவருக்கு வைராக்கியங்கள் உண்டு, அவர் வைராக்கியத்துள்ள தேவன், வைராக்கிய வாஞ்சியா அதை நிறைவேற்றி தீர்வா. அவியானவர, ஒவ்வொரு நபரும் அப்படியே ஒப்பு ஜோம் பண்ணுங்க, சிந்தனையை உருளைப்படுத்துங்க, பேசாதீங்க, பேசாதீங்க, சிந்தனை உருளைப்படுத்தி. ஆவியானவரே, எல்லாரும் பாருங்க, பாருங்க, ஆவியானவரே கண்களை மூடி, ஆவியானவரே எனக்கு கொடுத்த தரிசனம், எங்களுக்கு சபைக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்ற வார்த்தைக்காய் நன்றி யேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தரிசனத்தின் பாதையில தான் எங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறீங்க. இல்ல மேடு பள்ளங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், நிறைய நன்மைகளையும் துன்பங்களையும் சகித்து கொண்டிருக்கிறோம் யேசப்பா. தேவனே, ஏற்ற நேரம் நீங்க வச்சிருக்கிறீங்க, தாவீதை ஏற்ற நேரத்துக்கு, ஏற்ற மனிதர்களுடைய ஏற்ற இடத்துல கொண்டு சென்று, ஆனா ராஜாவா மாற்றினீங்க போல, எங்களையும் நீங்க நல்ல மனிதர்களோட, நல்ல அந்த குறிக்கப்பட்ட கோல்டன் டைம்ல எங்களை கொண்டு போய் எங்களையும் அப்பா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவீங்க, எங்களையும் ராஜாவாய் மாற்றுவீங்க என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆவியானவரே. இன்னைக்கு நாங்க சிறுமைப்பட்டிருக்கலாம் அப்பா, இன்னைக்கு கூணி குறுகி கூட இருக்கலாம், ஆனா இது அப்பா இது ஒரு டெம்பரரியானது. தேவனே இதை மாற்றி அமைக்க நீங்க வல்லவா இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவனே மனதுல அப்பா வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இதயத்தில் ஆவியானவரை பேசுவீராக, பரிசுத்தாவை பேசி தேவனே இந்த நிலையிலிருந்து தூக்கி வெளியே எடுப்பீராக. தேவனே அப்பா குடும்பத்தால் தள்ளப்பட்டிருந்த தாவீதை நீர் அழைத்து அவனை ராஜாக்களாய் மாற்றி ராஜாக்களோடு அமர செய்த தேவன் எங்களையும் தேவனே. இந்த நேரத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், இந்த சமுதாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், இல்ல ஒருவேளை தாழ்த்தப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனே தள்ளப்பட்ட கலைதான் நீங்க தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றீங்க. இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த வீட்டுக்கு நீ மூளைக்கல்லாய் மாற்றுவீராக. தள்ளப்பட்டிருக்கிற எல்லா நபர்களையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. தேவனே உங்களுடைய வலதுகரது செய்து முடிக்கட்டப்பா, மகிமையின் கராதை செய்து முடிக்கட்டும், மகிமையின் கராதை செய்து முடிக்கட்டும். தேவனே உம்முடைய கிருபையை செய்து முடிக்கட்டும், உம்முடைய கரத்திற்குள் வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம், வழிநடத்துங்க, ஆலயம் செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.